இந்த பகுதியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க திருநகரி என்று சொல்லக்கூடிய இந்த கோவிலில் வந்து நம்மாழ்வார் வந்து எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தாரு. அவர் வைகாசி மாதத்தில் தான் பிறந்தார். நம்மாழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறுநில மன்னருக்கு மகனாக பிறக்கிறாரு. மகனாக பிறந்தாலும் மனித உறவுக்கு மாறாக அவர் பிறந்ததுனால அவருடைய பெயர் மாறன், சடகோபன் என்று நிறைய பெயர்கள் இருக்கு. இவர் தான் வந்து திவ்ய பிரபந்தம். அவரால் பேச முடியாது, அவரால் உண்ண முடியாது. ஒரு புளிய மரத்தில் வந்து தியானம் பண்ணுறாரு. அந்த புளிய மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிநாதர் ஒரு கோவிலில் தலை விருட்சமாக இருக்கிறது. இந்த புளிய மரத்தில் தான் தியானம் செய்து யோக நிலையில் மதுர கவீராயருக்கு தன்னுடைய பாடல்களை திவ்ய பிரபந்தத்தை பெருமாளுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறார். அந்த அர்ப்பணிக்கப்பட்ட பாசுரங்கள் தான் இன்றைய அளவில் மிகவும் பெயர் பெற்று விளங்குகிறது. எல்லா வைஷ்ணவர்களும் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடல்களாக கருதப்படுகிறது. பாடல் தந்த பரங்குசான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமானவர் தான் நம்மாழ்வாரோட கதை இது தான். இங்கே இருக்க ஆதி நாதரோட பெருமாளை பற்றி சொல்லியே ஆகணும். சுயம்புமூர்த்தியாகவும் மண்ணிலிருந்து தோன்றியவராகவும் நவ திருப்பதிகளில் 5வது திருப்பதியாகவும், அது மட்டும் இல்லாமல் திருச்சியை வந்து பரமவாசல் என்பது போல இந்த கோவிலை வந்து எல்லைன்னு சொல்லுவாங்க. பரமவாசலோட எல்லைன்னு சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயண.